அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் முதலாவது அதிகாரம் 14 தொடங்கி 17 மட்டுமான வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சகரியா 1:14 தொடங்கி, அப்பொழுது என்னோட பேசின கர்த்தருடைய பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடுங்கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பிருக்கும். இன்னும் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களுக்கு தந்த தேவ வார்த்தை உன்மேல் அளவு நூல் பிடிக்கப்படும். அல்லேலூயா. பலகாலம் பாழாய் கிடந்த பாழ் நிலத்தின் மேல் இடிந்து கிடந்த அந்த கட்டுமான சைட்டிலே மறுபடியும் அளவு நூல் பிடிக்கப்படும். அல்லேலூயா. 70 வருடங்கள் பாழாய்போன எருசலேம் திரும்ப கட்டி எழுப்பப்படும்படியாய் உன்மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசி கொண்டு உரைத்தார். அல்லேலூயா. இடிந்து கிடந்த ஆலயம் மறுபடி கட்டுவதற்காக உன்மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசி கொண்டு உரைத்தார். அல்லேலூயா. இன்று அந்த வார்த்தையை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். இது கர்த்தர் உங்களுக்கு தந்த வார்த்தை. உங்கள் வாழ்க்கை மறுபடி கட்டி எழுப்பப்படும்படியாய், உங்களுடைய சகல காரியங்களும் கட்டி எழுப்பப்படும்படியாய் உன்மேல் மறுபடியும் அளவு நூல் பிடிக்கப்படும். அல்லேலூயா. ரொம்ப நாட்களாக நம்பிக்கை இல்லாம ஒரு செயல்பாடும் இல்லாம பாழாய் கிடந்த இடத்திலே ஒரு புதிய கட்டுமானம் வருவதற்காக அவர்கள் போய் அளவு நூல் பிடித்து அளப்பார்கள், குறியீடுகள் வைப்பார்கள், திட்டமிடுவார்கள், அதன் பின்பு கட்டுமான பணியை தொடங்குவார்கள். அதே போல தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் உள்ள சபைகளுக்காக, விசுவாச மக்களுடைய வாழ்க்கைகளுக்காக இந்த வார்த்தையை நமக்கு தருகின்றார். உண்மையில் அளவு நூல் பிடிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், இதிலே பட்டணம் கட்டப்படும் என்றும் ஆலயம் அதிலே கட்டப்படும் என்றும் ரெண்டு அழகான வார்த்தைகளை ஆண்டவர் கூறினார். அதே போல 2:5 வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுதும், நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதுக்கு போகிறேன் என்றார். இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருகஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எருசலேம் பெரிய அளவுக்கு வளரும், விரிவாக்கப்படும், மக்கள் திரள் கூடும், மிருக ஜீவன்களுடைய ஆசீர் பெருகும். இப்படி நிறைய நன்மைகள் வரப்போகிறது. ஆகவே இன்றைக்கு எருசலேமுடைய அலங்கம் மதில் இடிந்து பாலடைந்து கிடக்கிறது, திறப்புகள் கண்டு கிடக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நானே அக்கினி மதிலாக இருப்பேன். அல்லேலூயா. பட்டணத்தை கட்டுவிப்பேன் சொல்றார், ஆலயத்தை கட்டுவிப்பேன் சொல்றார், மதிலை கட்டுவிப்பேன், நானே அக்கினி மதிலாக இருப்பேன், சுற்றிலும் அக்கினி மதிலாகவும் நடுவிலே மகிமையாகவும் இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இன்று இந்த வார்த்தை எழுத்தின்படி உங்கள் வாழ்க்கைகளிலே நிறைவேற வேண்டும், சபைகளிலே நிறைவேற வேண்டும். அதுதான் நாம் இன்றைக்கு அந்த வார்த்தை எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ளுகிறோம், எந்த அளவுக்கு உள்ளே எடுக்கிறோம், வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆகவே கர்த்தர் அருளுகின்ற வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இந்த கூட்டத்தில் காணப்படுவீர்களாக. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, 70 ஆண்டுகளுக்கு முன்பு இதே எருசலேமை குறித்து கர்த்தர் அந்த எருசலேமிலே நியாயத்தையும் நீதியையும் அளந்து பார்த்தாராம். ஏசாயா 28:17 சொன்னது போல, நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். அப்போ அவர் எந்த நூல் பிடித்து அளந்தார்? அவருடைய நியாயம், அவருடைய ஜஸ்டிஸ், அவருடைய சட்டத்திட்டங்கள். அவைகளின்படி இந்த எருசலேம் வாழ்கிறதா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. அவன் நியாயம் என்கிற நூலை பிடித்து அளந்து பார்த்த பொழுது, அன்றைக்கு அந்த ஸ்தோத்திரம் மனாசே ராஜாவுடைய காலத்திலே, 2 ராஜாக்கள் 21:13 கர்த்தர் ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு, எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். இப்படி மனாசே ராஜா காலத்தில் ஒரு ஃபைனல் வார்னிங் கொடுத்தார். அதை சிதேக்கியா ராஜா காலத்தில் எழுத்தின்படியே செய்தார். என்ன சொன்னாரு? உனக்கு முன்னால அந்த சமாரியா, இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள், அந்த சமாரியாவை நான் எப்படி அழிச்சனோ அந்த அழிவின் தண்டனையின் அந்த மட்ட நூலை நான் உன் மேலையும் பிடிப்பேன்னு சொன்னார். அப்போ அன்றைக்கு அவர் 70 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது பயங்கரமான வார்த்தை. நான் நியாயத்தை நூலா பிடிப்பேன், அன்றைக்கு சமாரியா செய்த தப்பெல்லாம் நீ ஒன்றும் குறையாம செய்யற, ஆனாலும் அதே மட்ட நூலை உன் மேலையும் வைப்பேன்னார். நான் தூக்கு நூலை, எப்படிப்பட்ட தூக்கு நூலை உனக்கு நேராக பிடிப்பேன்னு சொன்ன, ஆகாப் வீட்டார் எவ்வளவு அந்த அந்த தேவனுடைய நேர்மைகளையும் நீதிகளையும் விட்டு விலகி சாய்ந்து விழுந்து போனார்களோ, அதே போலதான் உனக்கும் நான் தூக்கு நூல் பிடிச்சு பார்ப்பேன் என்று சொன்னார். அதே போல சிதேக்கியாவின் காலத்திலே எருசலேம் முழுவதும் அழிந்தது. அல்லேலூயா. ஒரு தாளத்தை கழுவி விட்டு, தாளத்துன்னா தட்டு, நம்ம சாப்பிடுற பிளேட், ஒரு தாளத்தை கழுவி விட்டு கமத்தி வைப்பீங்கல்ல தண்ணி வடி இருக்கு, அதை மாதிரி எருசலேம நான் சுத்தமா கழுவி தள்ளி கமத்தி வச்சிருவேன் சொன்னார். அதே மாதிரி செஞ்சு போட்டார். அல்லேலூயா. 70 ஆண்டுகளுக்கு முன்பு உன் மேல் ஆண்டவருடைய நியாயத்தின் நூல் பிடிக்கப்பட்டது, அப்பொழுது நீ தண்டனைக்காளாக காணப்பட்டாய். எனவே அவர் தண்டனையின் நூலை அளந்து தண்டனையை உனக்கு விட்டார். ஆனால் இன்றைக்கு காலங்கள் தாண்டி விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது எருசலேமில் மேல் மறுபடியும் அளவு நூல் பிடிக்கப்படும். அல்லேலூயா. இப்பொழுது நான் என் கிருபையின் அளவு நூலை பிடிக்கிறேன், என் மன்னிப்பின் அளவு நூலை உன்மேல் பிடிக்கிறேன். 70 வருஷமாய் நீ தண்டனை அனுபவித்து வேதனைப்பட்டாய், அதனால உன்னை தண்டிக்கும்படி எந்த புறஜாதிகளுக்கு அதிகாரம் கொடுத்தனோ அவங்க ரொம்ப மோசமா போயிட்டாங்க, அவங்க மேல எனக்கு கோபம் ஊழுகிறது. அல்லேலூயா. என் பிள்ளையே, நீ கடந்த நாட்களில் அனுபவித்த வேதனைகள் இன்று கர்த்தருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது. என் பிள்ளைகளை இன்னார் இன்னாரெல்லாம் வேதனைப்படுத்தினார்கள், இனி அவர்கள் மேல் நான் கோபமாயிருப்பேன், என் பிள்ளைகளுக்கோ மன்னிப்பையும் கிருபையும் அருளுவேன். அல்லேலூயா. இன்று அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நீங்கள் வந்து நிற்கின்றீர்கள். ஆகவே ஒரு காலத்திலே நீங்கள் அடைந்த வேதனைகள், தண்டனைகள், உபத்திரவங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரின் நாட்களிலே மாற்றி உன்மேல் கிருபையின் அளவு நூலை பிடித்து உன் வாழ்வை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். சங்கீதம் 68:6, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி. கடந்த நாளிலே இதை குறித்து நான் கொஞ்சம் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, ஆம்பிளிஃபைட் பைபிளில், God places the solitary in families and gives the desolate a home in which to dwell. தமிழில் ஒரே வார்த்தையில் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தின்னு முடிக்க சொல்லியிருக்கு. ஆம்பிளிஃபைட்ல அதை ரெண்டா பிரிச்சு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, தனிமையா இருக்கிறவனை குடும்பத்திற்குட்படுத்துவேன். அல்லேலூயா. அவனுக்கு விவாகம் நடக்கும், அவளுக்கு விவாகம் நடக்கும், தனிமையா இருக்கிறவர்களை குடும்பமாக்குவேன். அடுத்தது, அந்த கைவிடப்பட்டவர்கள் போல் இருக்கிறவர்களுக்கு ஏ ஹோம், ஒரு வீடு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களை, இன்றைக்கு எங்கே அளவு நூல் பிடிக்கிறார்? உன் தனி வாழ்க்கையிலே கர்த்தர் தமது
அளவு நூலை பிடித்து தமது திட்டத்தை, நீண்டகால திட்டத்தை உன் வாழ்க்கையில் செயல்படுத்த தொடங்க போகிறார். அல்லேலூயா. விவாகமாகவில்லை என்று வேதனையோடு இருக்கலாம், ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கலையே சொல்லி காலங்களாய் காத்திருந்து வேதனையோடு நீங்கள் இருக்கலாம், அல்லது வாழ்க்கையிலே ஒரு வேலை கிடைக்காதா, நான் சம்பாதித்து அடுத்த கட்டத்துக்கு நான் வாழ்க்கை நடத்தணுமே முடியலையே என்று வேதனையோடு இருக்கலாம். இந்த நோயினாலே என் வாழ்க்கை அழிந்து போயிட்டு இனி வாழ்வு உண்டா என்று நினைத்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் நடந்த சில சம்பவங்களால் முற்றிலும் உடைந்து தகர்ந்து போய் இருக்கலாம். ஒரு நாள் செல்வ செழிப்பாய் மகிழ்ச்சியும் மனநிறைவுமாய் வளமாய் வாழ்ந்த குடும்பம் பாழான இடமாக மண்மேடாக இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த வீட்டுக்குள் ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் கிடையாது, எல்லாருக்கும் வேதனை. அதனால மாறி மாறி கடித்து பட்சிக்கிற சுபாவங்கள் வந்துவிட்டன. ஒருவருக்கொருவர் மனத்தாங்கல்கள் பெருகிவிட்டன. வாழ்க்கையில் எங்கேயும் சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்ட நிலைகளில் ஆகியிருக்கிற உங்களுடைய வாழ்வின் மேல் தான் கர்த்தர் அளவு நூல் பிடிக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இனி முறுமுறுப்பு வேண்டாம், இனி அழுகை வேண்டாம், இனி விடாப்பிடியாய் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து ஜெபித்து அவர் செய்ய போகிற கிரியைக்கு நீங்கள் கூட நிற்க பழகுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டிலோடு பிரயாசம் விருதா, ஆனால் கர்த்தர் மட்டுமா கட்ட முடியாது. புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். நீதிமொழி 14 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அப்போ கர்த்தர் கட்டும் பொழுது கூட ஒரு புருஷன் புத்தியுள்ள மனுஷனா நிற்கணும், மனைவி புத்தியுள்ள ஸ்திரீயா என்ன செய்யணும், நிற்கணும். ரெண்டு பேரும் கையாள் சித்தாள் போல நின்று கர்த்தரோடு நின்றாத்தான் உங்க வாழ்க்கை கட்டப்படும். அல்லேலூயா. உனக்காக அளவு நூல் பிடிக்க கர்த்தர் இறங்கும் பொழுது இவ்வளவு வருஷம் என்ன நடந்து இனி என்ன நடக்க போகுது நீ சொன்னா நீ இழந்து போகிறாய், உன் முறுமுறுப்பு உன் ஆசீர்வாதங்களை அழித்து விடுகிறது. அந்த விஷயத்தில் நீங்க திருந்த வேண்டும். ஆண்டவர் சொன்னாலும் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு மனமடிவான பேச்சுகள், முறுமுறுப்பான பேச்சுகள், அது ஒரு பொல்லாத சுபாவ கட்டாக இருக்கிறது. இனி அப்படி சொல்லாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உண்மையில் அளவு நூல் பிடிக்கிறார். அல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்கள் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் வாங்க வேலையை தொடங்கி வைக்க சோமனை வாங்க. நம்ம போகும்போது அங்கே இன்ஜினியர் கான்ட்ராக்டர் கொத்தனாரெல்லாம் நின்று அளவு பிடிப்பார்கள். அந்த ஆட்களுக்கு மனசில் முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்க்கணும். இத்தனை வருஷமாக என வீடு பாழாக கிடந்தது, வெறும் தரையாக கிடந்தது, இன்றைக்கு என்னுடைய அந்த வெறும் தரையின் மேலே என்ன பிடிக்கப்படுது, அளவு நூல். என்ன சந்தோஷம். அல்லேலூயா. அதே மாதிரி இருக்கணும் நீங்கள் ஒவ்வொருவரும். அல்லேலூயா. திரும்ப திரும்ப எனக்கு அந்த காரியம் மனசுக்குள் வருகிறது. முறுமுறுப்பினாலே வேற எந்த காரியம் இல்ல, முறுமுறுக்கிற சுபாவத்தினால நிறைய நன்மைகளை இழந்தவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இனிமேலும் அப்படி இருக்காதிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உனை தருகிற வார்த்தையை உள்ள ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. உடைய மனமடிவுகளும் உடைய முறுமுறுப்புகளும் நான் காணாத வேதனையா அப்படி நீ வாழ்க்கையெல்லாம் வேதனையை கண்டுட்டே இருக்கணும் தான் விரும்பீளா? வேதனை மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்லும் பொழுது தேவையெல்லாம் பேசக்கூடாது. நீ சுகமாக விரும்புறாயான்னு பெருசா குளத்துக்கரையில் போய் கேட்டா ஒரே வார்த்தை ஆமா ஆண்டவரே, அது சொல்ல மாட்டான். அந்த வார்த்தை அவனுக்கு வராது. அவன் குற்றம் சொல்லி பழகி கொண்டிருக்கிறான். என்ன கொண்டு போடுறதுக்கு ஆள் இல்லை, என முன்னால இன்னொருத்தையும் போயிடுறான். இதெல்லாம் உனக்கு காரியத்துக்கு ஆகுமா? இப்படியே சிலருடைய உள்ளங்கள் தேவையில்லாத வார்த்தைகளால் முறுமுறுத்து முறுமுறுத்து ஆண்டவரையும் சலித்து சலித்து பொல்லாத உள்ளங்களா இருக்கிறது. இன்றைக்கு அது மாறட்டும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இந்த பிரசங்கம் நடக்கும் பொழுதே ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. ஆண்டவரே இந்த முறுமுறுப்பை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே இன்றைக்கு அதை விட்டு விடுகிறேன், நீர் எனக்கு செய்வதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நிச்சயமாக கடந்த நாட்களின் தேவ கோபம் உன்னை விட்டு மாறிவிட்டது. உன்னை யார் பாடாய் படுத்தினார்களோ அவர்களுக்கு நேராய் தேவ கோபம் திரும்புகிறது. அல்லேலூயா. நீ ஏன் அதை பற்றி கவலைப்படணும், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பழி வாங்குதலை பற்றியும் பதிருக்கு பதில் செய்வதை பற்றியும் நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு அது வேலையும் இல்லை. என் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போறார், அளவு நூல் பிடிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த காரியத்தில் உறுதியா இருங்க. சோ உங்க குடும்பத்தை கட்டும்படி உங்க வாழ்க்கையின் மேல ஆண்டவர் அளவு நூல் பிடிக்கிறார். உங்களுக்கு வீடு கட்டித்தரும்படி, வாழ்விடம் கட்டித்தரும்படி, வாசஸ்தலம் கட்டித்தரும்படி உங்கள் மேலே ஆண்டவர் அளவு நூல் பிடிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
வீடு கட்ட முடியுமா நினைக்கிறீங்க? சீக்கிரமாய் வீடு கட்டி குடியேற போகிறீர்கள். அல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. உன் விசுவாசத்தையும் உன் ஜபத்தையும் தான் கர்த்தர் பார்க்கிறார். நீ முறுமுறுத்து எதிர்மறை எண்ணங்களை கொண்டு இழந்து போகிறதை இன்றையோடு நிறுத்திவிட்டு விசுவாசத்தோடும் ஜபத்தோடும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும்படி எழும்புங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் தொழில் துறைகளை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆமென். உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டையும் மட்டுமல்ல, இன்னைக்கு அநேகர் வேலை செய்கிறீங்க, தொழில் செய்கிறீங்க, அதையும் கட்டி எழுப்புவார். அதுக்கும் ஆண்டவருக்கு திட்டங்கள் கையில் இருக்கு. அதெல்லாம் கரெக்டான காலங்களில் அளவு நூல் பிடிப்பார், கட்டுமானம் செய்வார், உங்களை உயர்த்துவார். ஆமேன். ஆபிரகாமை சகலத்திலும் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை அவனுடைய வயல் நிலத்தின் விளைச்சலிலே 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆமேன். நல்ல அல்லேலூயா சொல்லணும், ஆவிக்குள்ள இருக்கணும், அப்பதான் இந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. எங்கேயோ இருந்து கதை கேட்டது மாதிரி இருந்தா கதையா போயிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல உணர்வோடு, நல்ல ஸ்தோத்திரங்களோடு, நல்ல ஆவிக்குரிய ஒரு பக்குவதையோடு தேவ பிள்ளைகள் ரிசீவ். அல்லேலூயா. யாக்கோபு வேலை செஞ்சான், சம்பளத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. அவன் சொந்த ஆடுகளை கொண்டு ஒரு தொழிலாக அந்த 3 நாள் பயண இடைவெளியில சொந்த தொழில் செஞ்சான், அதையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் தொழிலை ஆசீர்வதிப்பார். உங்கள் விளைச்சல், உங்களுடைய லாபங்கள், உங்களுடைய எல்லாவித அந்த சம்பளங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நியூஸ் பேப்பரை வாசித்து அப்படியே மனம் வாடி போகிறவர்கள் இருக்கிறீர்கள். ஏன்னா நியூஸ் பேப்பரை வாசித்தாலே ஒரு சந்தோஷம் அங்கே இந்த காலத்தில் இல்லவே இல்லை. அது இப்போ கொஞ்ச காலமாக நான் பார்த்துட்டு வரேன். கன்னியாகுமரியில் மட்டும்தானா தமிழ்நாட்டிலையுமான்னு தெரியல, டெய்லி 1-2 தற்கொலை, விபத்துனால மரணம், கொலை பாதகம். இது பயங்கர செய்தி தொடர்ந்து. அப்போ நமக்கு மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு ஆவி என்ன செய்திருக்கு? இப்போ பலமாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அல்லேலூயா. இப்படி தான் இருக்கிறது. சட்டங்களும் திட்டங்களும் எல்லாம் பார்த்தா வாழ முடியுமா என்கிற நிலைக்கு நிறைய பேர் வந்து விட்டார்கள். அப்படி தான் வர வர மோசமாக போயிட்டு இருக்கு. ஆனால் பிரியமானவர்களே, இந்த நியூஸ் பேப்பரில் நம்மை வாழ வைப்பது கர்த்தர் தந்திருக்கிற இந்த வேத வார்த்தைகள் தான் நம்மை வாழ வைப்பது. அல்லேலூயா. அதனால உலக செய்திகளை கேட்டு உள்ளம் அப்படியே வாடிப்போய் இருக்கிறவர்கள் இன்றைக்கு உன்னதரின் செய்தியை படியுங்கள். ஆண்டவர் தர்ற வாக்கு தத்தங்களை ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் உலகத்தில் என்ன நடந்தாலும் உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டி எழுப்புவார். அதோடு கூட எபேசியர் 2:22 சொன்னது மாதிரி ஆவிக்கேற்ற மாளிகையை ஆண்டவர் இந்த உலகத்தில் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். அதான் கர்த்தருடைய சபை, மனிதர்களால் ஆன கர்த்தருடைய சபை. அந்த சபைக்கு வேண்டி சபை கட்டடங்கள் அது இது எல்லாத்தையும் ஆண்டவர் கட்டுகிறார். ஆகவே அந்த ஆவிக்கேற்ற மாளிகை இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் இன்னும் மேன்மையாய் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் ஜோம்பனும், ஆண்டவரே எங்க சர்ச்சில் உங்க ஆவிக்குரிய ஊழியம் மகிமையாய் நடக்கணும். ஆமென், ஆமென். நல்லா ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, சர்ச்சில் ஒரு சின்ன காரியத்தை பார்த்தா உடனே குறை சொல்லு, உடனே முறுமுறுக்கிறது, அடுத்து வாயை திறந்தா என்ன பண்றது, குறை சொல்றது. இதனால உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப இருளுக்குள்ளே போயிட்டு உங்களால் சபைகளும் கட்டப்பட்டு கிடக்கிறது என்பது தான் உண்மை. உங்களுக்கு ஏதாவது குறை தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தனி ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணணும். அல்லேலூயா. நல்லா கேட்டுக்கிடுங்க. இதெல்லாம் குழந்தை பிள்ளை சொல்ற பாடம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதிர்ந்த விசுவாசிகளுக்கு சொல்ல வேண்டிய தேவை வந்து விட்டது. நல்லா கவனிங்க. ஆமென். விழிப்பாக தானே இருக்கிறீங்க, செவிகள் திறந்து தானே இருக்கிறது. தோத்திரம். பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக முறுமுறுப்பையும் குறை சொல்லுதலையும் உங்களை விட்டு அகற்றுங்கள். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், வாழ்வு பெறுவீர்கள். அல்லேலூயா. இதனாலே இன்றைக்கு அநேக சபைகள் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. அவரவரை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், கர்த்தர் அவர்களுக்காக வச்சிருக்கிற ஆட்கள் பார்த்து கொள்ளட்டும். நம்முடைய வேலை என்ன, கர்த்தர் எனக்காய் செய்கிற கிரியை என்ன, என்னை கொண்டு செய்ய வேண்டிய கிரியை என்ன, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்துவார். அல்லேலூயா. இதில் கவனம் செலுத்துங்கள். நம்முடைய ஆவிக்கேற்ற மாளிகை இந்த கடைசி நாட்களிலே மகிமையாக எழும்பணும். எழும்பணும்னா நீங்கள் ஊழியக்காரரை குறை சொன்னனால ஆகாது.
ஊழியர் விசுவாசிகளை குறை சொன்ன நாள் ஆகாது, விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொன்ன நாள் ஆகாது, பக்கத்து சபைக்காரனை குறை சொன்னதுனால ஆகாது. இதெல்லாம் இன்னும் கெட்டு போறதுக்கு தான் வாய்க்குமே தவிர எழுந்தேற்றத்துக்கு இதெல்லாம் வழிகள் அல்ல. இன்னைக்கு அதை முற்றிலுமாய் விடுவோம், ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். என் வாழ்க்கை சபையில் என் பங்கு, கர்த்தருடைய பெரிய கிரியையில் என்னுடைய பங்கு, இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அல்லேலூயா. அதான் வெற்றி பெறுகிறவருடைய லட்சணம். இன்னைக்கு அந்த மாதிரி உங்க இருதயத்தை சரிபடுத்தி கொண்டு முன் செல்லுங்கள். சிலரெல்லாம் நல்ல அனுபவம் இருக்கிறது, ஆனால் என்ன பண்ணுறீங்க, சும்மா பாஸ்டராக இருக்க விட மாட்டேங்கிறிய, உங்கள் திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து பாஸ்டருக்கு தலையில் ஏற்றுறிய, அதை சபையில் சொல்லணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஆகவே ஆகாது. அவரை டிரைவராக வச்சார்னா அவர் வண்டியை ஓட்டட்டும், நீங்கள் ஏழு பேர் சேர்ந்து ஸ்டியரிங்கை பிடிச்சிங்கன்னா வண்டி எங்கே போகும்? இப்படி சில சபைகள் தள்ளாடி கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய தீர்மானித்திருக்கும் பொழுது உண்மையில் மறுபடியும் அளவு நூல் பிடித்து ஆவிக்கேற்ற மாளிகையை, புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை மகிமையாய் ஆவிக்குரிய ஊழியமாய் கட்டி எழுப்பப்படும் பொழுது திரும்ப உங்கள் பழைய இதை கொண்டு வந்துடாதீங்க, திருந்துங்கள், இந்த நல்ல அனுபவத்தில் பங்கு பெறுங்கள். அல்லேலூயா. இந்த ஆவிக்கேற்ற மாளிகை எவ்வளவு கட்டி எழுப்பப்படுகிறதோ அதே போல பரலோகத்திலே நம்முடைய வாசஸ்தலத்தையும் கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. In proportionate to this ஆவிக்குரிய மாளிகை அங்க இருக்கிற நித்திய வாசஸ்தலமாகிய புதிய எருசலேம் அதுவும் கட்டப்படுகிறது. ஆமென். ஆனால் இந்த தலைமுறை மட்டுமல்ல, அந்த நாட்கள்ல இருந்தே ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறார். இந்த தலைமுறையில நம் நடுவிலே அந்த ஆவிக்கேற்ற மாளிகையை கட்டுறாரு. இது எல்லாத்துக்கும் சேர்த்த ஒன்றத்தான் நம்ம எல்லாரையும் கொண்டு அங்க வைக்கிறதுக்கு புதிய சிலைமை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய கட்டுமானம் பணி செய்து கொண்டிருக்கிறார். அதிலே இன்றைக்கு விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் நிச்சயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய பிரசங்க வார்த்தைகளை நான் சுருக்கிக் கொள்ள விரும்புகின்றேன். இரண்டாவதாக, அளவு கோல் பிடிக்கிறேன்னு பல இடத்துல சொல்றார். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11:1 வாசிங்க. 11:1 கை கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். அல்லேலூயா. நூல் பிடிச்சு அளக்கிறது ஒண்ணு, அப்புறம் கோல் பிடிச்சு அளக்கிறது, கையில வச்சிருப்போமே மீட்டர் இன்ச்சு அது இதெல்லாம் சென்டிமீட்டர் எல்லாம், அது கொஞ்சம் கூட துல்லியமா தெளிவா அளந்து பார்க்கறது இல்லையா? பெரிய ஏக்கர் கணக்கில் உள்ளத பெரிய நூல் போட்டு பிடிப்பாங்க. ஆனா கட்டடத்துல பில்லர் எவ்வளவு இது அது இதெல்லாம் எவ்வளவு நுணுக்கமா அந்த மீட்டர் ஸ்கேல் வச்சு கரெக்டா என்ன பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. இதே மாதிரி அளந்து பார். ஆண்டவர் சொல்றார், நான் கட்ட போகிறேன், ஆனால் முந்தின காலத்தில் நான் கட்டினது இடிஞ்சு போன காரணம் என்ன? நீ சரியா அளந்து கட்டலை. அப்போ அதனால கடைசியில் என்னாச்சு, போய் 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 பைசா கோபுரம் சாய்ந்தது போல சாய்ந்து விழுந்து போச்சு. அதனால இன்றைக்கு இனி அப்படி வந்துடக்கூடாது. ஆண்டவர் எச்சரிப்பு தர்றாரு, நீ அளந்து பார். அல்லேலூயா. முதல்ல எதை அளந்து பார்? ஆலயத்தை அளந்து பார். தேவ ஊழியர்கள், நாம் செய்கிற தேவ ஊழியத்தை நாம் அளந்து பார்த்தால் திடீரென்று கர்த்தர் கொண்டு நூல் போட வேண்டிய தேவை வராது. நாம் கரெக்டாக அளக்க வேண்டிய நேரத்தில் அளந்துட்டே இருந்தோம்னா சரியா இருக்கும். இன்றைக்கு ரிப்போர்ட் வாசத்தில் கேட்டீங்க, குமரி மாவட்ட சபைகளில் இது ஆய்வு கூட்டம் நடத்தி எல்லா சபைகளுடைய கணக்குகளை செக் பண்ணி சரி செய்தோம். ஒவ்வொரு வருஷம் செய்துட்டே வர்றார். அப்போ இப்படி செய்யறதுனால ஆடிட்டருக்கு வேலை ஈஸியா இருக்கு. இங்க சரியா செய்யட்டா அப்புறம் அவர் செய்ய வைப்பார், திரும்ப எல்லாரையும் கூப்பிட்டு செய்ய வைப்பார். கஷ்டம்தானே. அதனால நாம ஒழுங்கா அளவு நூல் பிடிச்சிட்டோம்னா ஆடிட்டர் அளவு நூல் போட வேண்டிய அவசியமே வராது, அரசாங்கம் வந்து தலைப்பட வேண்டிய அவசியம் வராது. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஊழியர்கள், ஆலயம் சொல்லும் பொழுது தேவ ஊழியர்கள் அதனுடைய பொறுப்பு. அப்போ பொறுப்பு என்று சொல்லும் பொழுது நாம் அளந்து பார்க்கணும். சபையிலே அத்துமாக்களுடைய எண்ணிக்கை எந்த அளவில் இருக்கிறது,
வருஷம் என்னாச்சு, ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை என்னாச்சு, சபையில விசுவாசத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு, பரிசுத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு, வேதவசன சத்தியத்தின் நிலைமை எப்படி இருக்கு, எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெறுகிறார், எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுகிறார், எத்தனை பேர் வேறுபட்டு பரிசுத்தம் அடைகிறார்கள், எத்தனை பேர் சுபாவத்தில் திருத்தம் வருகிறது, எத்தனை பேர் கர்த்தருடைய ஊழியத்திற்காக இறங்கி செயல்படுகிறார்கள், எத்தனையோ காரியங்களிலே அளந்து அளந்து பார்த்து ஜெபித்து ஜெபித்து கேட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நிச்சயமா இனி உள்ள கட்டுமானம் வெற்றியுள்ள கட்டுமானமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி அது வெற்றி பெறும் பொழுது கட்டினவன் கூலியை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே அசதியா இருக்கக்கூடாது, சரீரத்தின் நிலைமைகளை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது, சூழ்நிலைகளின் கட்டுகளை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாய் கிரியை செய்ய வல்லவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சிந்தனையில் கட்டப்பட்ட நிலை பரிதாபம், என் சரீரம் இப்படி ஆகிவிட்டது, எனக்கு அது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தர் என் மேல் அளவு நூல் போட்டிருக்கிறார், இனி ஒரு மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அந்த சிந்தனை வந்து விட்டதென்றால் பெரிய காரியங்கள் நடக்கும். உங்கள் வளர்ச்சி இன்றைக்கே ஆரம்பிக்கிறது, சந்தேகமே கிடையாது. ஆனா இப்பவுமே கையில பாக்கெட்ல ஒரு மெஷரிங் டேப்பா என்ன செய்துடுங்க, வச்சுக்கிடுங்க. எப்ப பார்த்தாலும் அளந்து அளந்து பார்க்கணும், எங்கேயா குறை வந்துடக்கூடாதே ஆண்டவரே. என்ன பட்ட பாடெல்லாம் போதும், இனியும் ஒருக்கா கட்டி இனியும் ஒருக்கா இடிஞ்சுன்னா யாரோ கொண்டு தாங்க முடியும்? நல்ல மாட்டுக்கு சொல்லுங்க, வீட்டில் அடிக்கடி சத்தம் போடுது வார்த்தைகள் தானே, இங்க மட்டும் என்ன, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்லதல்லாத மாட்டுக்கு எத்தனை சூடு போட்டாலும் தடந்தான் பெருகுமே தவிர கிரிய ஒன்று மாற்றம் வராது, அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அன்போடு சொல்லுகிறேன், பெரிய சந்தோஷத்தோடு இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். ஹல்லேலூயா. நிச்சயமா. ஆனா நம்ம இனி கேர்ஃபுல்லா இருக்கணும், அளந்து அளந்து. ஆமா, ஆலயத்தை அளக்கணும், அடுத்தது எதை அளக்கணுமா, பலிபீடத்தை அளந்துவார். பலிபீடம், பலிபீடம் ரொம்ப முக்கியம். ஆலயத்தில் எல்லாத்துக்கும் சென்டர், எல்லா ஆக்டிவிட்டீஸுடைய சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டி நடக்கக்கூடியது வந்து பலிபீடம். பலிபீடம் அர்ப்பணிப்பை காட்டுகிறது, பலிபீடம் தியாகத்தை காட்டுகிறது, பலிபீடம் துதி ஆராதனை காட்டுகிறது, எல்லாவற்றையும் பலிபீடம் காட்டுகிறது. அப்போ இவைகளையெல்லாம் அளந்து பாருங்கள். தியாகம் எங்கே போயிட்டு, இன்றைக்கு வசதிகள் பெருகும் பொழுது அதற்கு அந்த பக்கம் ஒரு தியாகத்தை நாம் முன்னெடுக்க முன்வர வேண்டும். அல்லேலூயா. பழைய காலத்தில் உள்ளவங்க செய்த தியாகம் வேற, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய தியாகங்கள் வேற. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சில காரியங்கள் ஒட்டுமொத்தமா ஒரு டெவலப்மெண்ட்ல நம்முடைய நாட்டை கொண்டு வந்துட்டார். இன்னும் அப்படி நல்லா இருக்கட்டும் இந்த நாடு. அப்போ நம்ம அதெல்லாம் அனுபவிச்சு வர்றதெல்லாம் இந்த ஊழியத்துக்கும் சிலது கை கொடுக்கிறது இல்லையா, எத்தனையோ வசதிகள். அப்போ நம்ம இதுக்கு மேல இனி எப்படி தியாகத்தை நாம இது பண்ணலாம், அப்படித்தான் நாம போக வேண்டும். கர்த்தர் சொல்லி தருவார் தியாகத்தில் அந்த அளவுகள் எப்படி இருக்கிறது, பிரதிஷ்டையின் அளவுகள் எப்படி இருக்கிறது. பிரதிஷ்டையை உடைத்தவன் பயன்பட முடியுமா, தீர்மானத்தில் உறுதி இல்லாதவன் வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியுமா, சிந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லுகிறதும் படிக்கிறதும் தான், ஆனால் நம்ம வாழ்க்கையை ஒன்று அளந்து பார்க்கணும். என் தீர்மானங்களில் நான் உறுதியாக இருக்கிறேன்னா, என்னுடைய பிரதிஷ்டைகளில் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, ஏன்னா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்பது நிச்சயம். நம்ம இன்னும் எழும்பி எழும்பி விழுகிற பிள்ளைகளாக இருந்துடக்கூடாது, அதுக்கு தான் இந்த எச்சரிப்பு. அல்லேலூயா. இனி உறுதியாக நம்ம அடிமேல் அடி வைத்து முன்னே செல்லணும், வருகை சமீபமாக இருக்கிறது. ஆகவே பலிபீடத்தை அளந்து பாருங்கள். அடுத்தது, அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்துபார். தொழுது கொள்ளுகிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை சேவிக்கிறவர்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் உடைய நிலைமை எப்படி இருக்கிறது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ஆராதனை என்பதை பிசாசு திசை திருப்பி விட்டான். அநேகருக்கு அது புரிகிறது இல்லை. கண்ணுக்கு இனிமையா இருக்குது, காதுக்கு இனிமையா இருக்குது, யூடியூப்ல நல்ல 24 hour ஸ்ட்ரீம் ஃப்ளோயிங்காக இருக்குது. அதனால இன்னைக்கு விசுவாசிகளும் பல வித்தியாசமான நிலைமைக்கு போயிட்டார். ஒரு ஆராதனை என்பது இன்னைக்கு ஒரு கன்சர்ட்டாகவே மாறிடுச்சு. ஒரு இந்த ட்ராமா அல்லது டான்ஸ் இதெல்லாம் அந்த கன்சர்ட் நடத்துவாங்கல்ல, அதுக்கு எத்தனை ஆயத்தங்கள் செய்வார்களோ எவ்வளவு காரியங்கள் செய்வார்களோ அதே போல தான் எல்லாமே நடக்குது. பரிசுத்தாவியானவுடைய கிரியை அங்கே எங்கே இருக்கிறது? தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கிறதா, மக்களுக்கு பிரியமா இருக்கிறது? இவைகளில் நீங்கள் விழுந்து போகாது இருப்பீர்களாக. அல்லேலூயா. அப்போ நம்ம ஊழியக்காரங்களுக்கும் ஒரு பெரிய காரியம்,
நம்மளும் இப்படி கொஞ்சமாவது செய்தால் தானே நம்ம மக்கள் நல்லா இருப்பார்கள். அதில் தான் அவ்வளவும் கெட்டு போகிறோம். கொஞ்சம் மக்களை பிரியப்படுத்த ஆராதனைகளை நீங்கள் கொஞ்சம் அங்கங்கு அடி மாற்றினீங்கன்னா மொத்தமாக ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமேன். அப்புறம் அது எதுக்கு ஆராதனை? அதனால் ஆராதனை அளந்து பாருங்கள். ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கிறது? தேவனை பின்பற்றுகிற சீடர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்கள்? இதையெல்லாம் நம்ம அளந்து பார்க்கணும். அப்போதான் இனி உள்ளது நல்ல அழகாக கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் தூக்கு நூலை பற்றி சொல்லுகிறார். அளவு நூல், அளவு கோல், அடுத்தது என்னது? தூக்கு நூல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமோஸ் 7:7 மற்றும் 8 வசனங்களில் சொல்கிறாரு, நான் வந்து தூக்கு நூல் பிரமாணத்தின்படி பார்க்கிறேன், அதனால் இப்போ இஸ்ரவேல் மேலே நான் தூக்கு நூலை விட போகிறேன் இஸ்ரவேல் நடுவில் அப்படின்னு அந்த அழிவை குறித்து முன்னெச்சரிப்பு கொடுக்குறார். அப்புறம் எருசலேமுக்கு அழிவு வந்தது. அதுக்கு பிறகு 70 தாண்டி சகரியா மூலம் ஒரு வார்த்தை சொன்னார், 4:10 சகரியா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அல்லேலூயா. இப்போ இந்த தூக்கு நூல் எதுக்கு? அளவு நூல்னா அப்படி நூல் கட்டி அளக்கிறது. அளவு கோல்னா இந்த மீட்டர் ஸ்கேல் மாதிரி ஒன்று வச்சு கொஞ்சம் துல்லியமாக அளக்கிறது. தூக்கு நூல்னா கொத்தனார் கையில் இருக்கும், ஒரு ஸ்கொயராக ஒரு மரக்கட்டை இருக்கும், அதுக்கு நடுவில் ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளே கயர் வரும், அந்த கயரு கீழே ஒரு பெண்டுலம் மாதிரி ஒன்று என்ன செஞ்சிட்ருக்கோம், தொங்கிட்டுருக்கோம். இதுக்கு பேர் தான் என்னது? தூக்கு நூல், ப்ளம் லைன். இது எதுக்குன்னா கட்டடம் நேர்மையாக இருக்கா அதை பார்க்கறதுக்கு தான் இது. கட்டளை, முதல் கட்டளை நாட்டும் போதே என்ன பார்ப்பார்கள்? தூக்கு நூலை பார்த்து அங்கே இழு, இங்கே இழு, இங்கே வைத்து, இங்கே சரின்னு சொல்லி கரெக்டாக தான் வைப்பார்கள். கொஞ்சம் தூக்கு நூல் பிரமாணம் மாறிடுச்சுன்னா மேலே மேலே போயிட்டு போகிற மொத்தமாக கொலாப்ஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த நேர்மையாக கட்டணும். நிறைய வேக வேக வேகமாக கட்டிட்டு போயிட்டு நேர்மை இல்லைன்னா மொத்தம் பாழாக போயிடும். ஆகவே தூக்கு நூல், ஆண்டவர் சொன்னார் அன்றைக்கு தூக்கு நூலை விடுகிறேன், இங்கே ஒரு நேர்மையும் இல்லை என்று சொன்னவர் இப்போ செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை அவருடைய கண்கள் எப்படி பார்த்ததாம்? சந்தோஷமாய் பார்த்தது. ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்கள் வேலைகள் தொழில்களிலும் சரி, ஊழிய காரியங்களிலும் சரி, நல்ல தூக்கு நூலை கரெக்டாக என்ன செய்யணும்? பிடிக்கணும். ஏசாயாவில் வாஸ்தனே, ஆண்டவர் நியாயத்தை அளவு நூலும் நீதியை தூக்கு நூலுமாய் பார்ப்பேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய நீதிப்படி எல்லாம் நடக்கணும். காட்ஸ் ரைச்சஸ்னஸ் அதில் இருக்கணும். வசனத்தின்படியாய் தேவனுடைய நீதி என் குடும்பத்தில் இருக்குது, என் வேலை ஸ்தலத்தில் இருக்குது. அந்த நீதியை கரெக்டாக தூக்கு நூல் பிடிச்சி உங்கள் தொழிலை கட்டி எழுப்புங்க, அது காலாகாலம் நிலைன்னு இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஊழியத்தை கர்த்தருடைய நீதியை பிடிங்க. ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியத்தில், பிள்ளைகளை நடத்துகிறதுல நீதியை பிடிங்க. உங்களுக்கு இஷ்டமானதை செய்யாதீங்க, அடுத்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதீங்க, பட்சபாதமாக செய்யாதிருங்கள், மனசுக்கு தோன்றினதை செய்யாதிருங்கள். சண்டே ஸ்கூல் மட்டுமல்ல, எல்லா ஊழியம், சபை ஊழியம் தொடங்கி எல்லா ஊழியம் கர்த்தருக்கு செய்கிறது கர்த்தருடைய நீதியின்படி இருக்கணும். மனுஷருக்கு பிரியமானது அல்ல. 4 கூட்டி வச்சு நம்ம இதை செய்வோமா அதை செய்வோமா, ஓ அப்போ எல்லாருக்கும் பிரியமாக இருக்குது அதை செய்வோம், அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கான்னு பார்த்தோமா, வசனத்தின் நீதிக்கு ஒத்திருக்கிறதா என்று பார்த்தோமா, அதுதான் மிக முக்கியம். நீங்கள் எத்தனை கமிட்டி கூடினாலும் எத்தனை குழு கூடினாலும் ஒவ்வொரு தீர்மானங்களில் உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்னா இது ஆண்டவருடைய நீதிக்கு உட்பட்டது தானா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீதிக்கு உட்படாத ஒன்றை எல்லாரும் நம்ம சேர்ந்து ஓகே சொல்லிட்டோன்னு சொல்லி செய்தோம்னா கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார். ஓகே செய்தவர்களும் கடைசியில் காப்பாற்ற வரமாட்டார்கள். பெரிய தீமையாக முடிஞ்சு போ, அது வேண்டாம். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் நல்ல ஒற்றுமை, அனனியாவும் சப்பீராளும் நல்ல ஒற்றுமை தான், ஏக மனதாக தீர்மானம் தான், ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத தீர்மானம். ரெண்டு குடும்பங்களுக்கும் அந்த நிலைமை நமக்கு தெரியும் அல்லவா? கவனமாக இருக்கணும்.
நம்ம ஒருமனப்படுவது நல்லது, ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒருமனப்படணும். அல்லேலூயா. வேத வசன சத்தியத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுபட்டு தீர்மானங்கள் எடுக்கணும். அதுதான் இந்த தூக்கு நூல். கரெக்டா இருக்கணும். தூக்கு நூல் பிடித்து போவோம், தூக்கு நூல் பிடித்து கட்டுவோம். கொத்தனார் வேலையை நீங்க கவனிச்சா தெரியும், எத்தனை தடவை தூக்கு நூலை போட்டு அங்க 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 வச்சு பார்ப்பார், வச்சு பார்ப்பார். அதுதான் டாக்டர் இங்க வச்சு பார்ப்பார், அவர் ஒரு தூக்கு நூல் வச்சிருக்காரு. அது மாதிரி கொத்தனார் கட்டடத்துல போய் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, வச்சு 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 பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்மளும் அப்படிதான். அந்த கர்த்தருடைய நீதியை நல்லா படிக்கணும், நல்லா தியானிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு முக்கிய காரியத்துக்காக நம்ம ரொம்ப ஜோம் பண்ணணும், ஆவிக்குரிய விவேகத்தை தாரம்னு சொல்லி, ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கடைசி காலத்தில் ரொம்ப குறைபாடு அதுதான். பைபிளை பயங்கரமாக கரைச்சி குடித்தாலும் அதை எங்கே வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் போயிடுது. நிறைய பேருக்கு நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், நம்ம அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா தான் அது சரியாகும். நல்ல வேத அறிவு, சத்தியத்தை பற்றிய அறிவு, உபதேச சிங்கம், ஆனால் வாழ்க்கையில் வசனத்தை எப்போ எப்போ எப்படி எப்படி பயன்படுத்தணும், அப்ளை பண்ணணும் தெரியாமல் போகிறது தான் அந்த ஆவிக்குரிய விவேகம் இல்லை. பிறகு வீணாக தர்க்கம் செய்யறதுக்கும் பாரம்பரியம் வளர்க்குறதுக்கும் தான் அது பிரயோஜனமாக மாறுது. ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் அந்த ஆவிக்குரிய விவேகத்தோடு தேவ நீதியை வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தில் என்ன செய்யணும், வச்சு வச்சு பார்க்கணும். அதிலும் பொறுப்பில் இருக்கிறவங்க தான் ரொம்ப முக்கியம். அந்த தீர்மானங்கள் எல்லாம் எடுத்தெடுத்து வரும்பொழுது, எல்லாரும் சேர்ந்து அதை பேசி இதை பேசி வரும்பொழுதெல்லாம் நமது கவனம் வசனத்தின்படி இருக்கணுமே, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணுமே. அல்லேலூயா. குடும்ப தலைவர்களே, தொழில்களை நடத்துகிறவர்களே, பிள்ளைகளை நடத்துகிற ஆசிரியர்களே, எல்லாரும் கவனியுங்கள். சபைகள் நடத்துகிற ஊழியர்களே, கவனியுங்கள். எல்லாரும் நாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆகவே கர்த்தர் உங்கள் மேல் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. சிலருக்குள்ளே ஆவியிலே அதை வெளிப்படுத்துகிறார் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை சிலருக்கு அதை வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல பாகங்களிலே இன்றைக்கே ஆவியானவர் இறங்கிவிட்டார். அல்லேலூயா. அளவுகோல் அவர் கையில் இருக்கிறது, அளவு நூல் அவர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் எல்லாம் கரெக்டாக செய்வார். நாம் ஒரு அளவுகோலை கையில் வச்சுக்கிடுவோம், செய்கிறதெல்லாம் ஆண்டவருடைய சட்டத்தின்படி இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். அப்புறம் ஒரு தூக்கு நூலை கரெக்டாக வச்சுக்கிடுவோம், நீதி நியாயமாக கரெக்டாக போகுதான்னு சொல்லி கவனித்துக்கிடுவோம். இதில் ஏதாவது சின்ன சின்ன பிறல்கள் வந்துருச்சுன்னா உடனே தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல சரி பண்ணிடணும். மனுஷர்களுக்கு விரோதமாக தீமை செய்தால் உடனே மனுஷர்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்டு அந்த இடங்களை என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணிடணும். அப்படியே கோணலாக கட்டிட்டு போயிடக்கூடாது, கடைசியில் ஏமாற்றம் வந்துடும். அதனால் அவ்வப்போது குற்றங்கள் உணர்த்தப்படும் பொழுது உடனுக்குடன் சரி செய்து, உடனுக்குடன் சரி செய்து நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு நாம் தீர்மானிப்போம். கர்த்தர் உண்மையில் தன் அளவு நூலை பிடித்திருக்கிறார். எல்லாரும் ஜோம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு நமது வாழ்வில் தொடங்குகிற இந்த கிரியைக்காக எல்லாரும் எதிர்பார்ப்போடு கூட, எல்லாரும் விசுவாசத்தோடு கூட, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தோடு கூட கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம், நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் ஆமென் நம்முடைய குறைகளை அறிக்கை பண்ணுவதற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் கோஆபரேட் பண்ணணும். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக, உங்க ஆசீர்வாதத்திற்காக கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. முக்கியமாக இந்த குறை சொல்லுதல், முறுமுறுப்பு, இந்த ஒடுங்கின ஆவி, இதுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்போம். வாய் திறந்து பேசுங்க ஆண்டவர்கிட்ட. எத்தனையோ பாவங்கள்லேருந்து ஆண்டவர் நம்மளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தினார். இப்போ என்ன ஆகி போகுதுன்னா இந்த ஒரு முறுமுறுப்பு. வாய் திறந்து, நல்ல வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரை நான் அடிக்கடி முறுமுறுக்கிறேன். புருஷனை முறுமுறுக்கிறேன், மனைவியை முறுமுறுக்கிறேன், ஊழியக்காரரை முறுமுறுக்கிறேன், நான் பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை முறுமுறுக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரங்களை முறுமுறுக்கிறேன். சொல்லுங்கள், சொல்லுங்கள், வாயை திறந்து உண்மையை சொல்லுங்கள். முறுமுறுத்து முறுமுறுத்து கடைசியில் உங்களையே முறுமுறுக்கிறேன் ஆண்டவரே, உண்மையை சொல்லுங்கள். சில உள்ளங்கள் அப்படித்தான் செய்யுது. என்ன ஜபம், என்ன ஆண்டவர், என்ன கூட்டம், இதெல்லாம் தானாக உள்ளுக்கு வருது. அந்த லெவலுக்கு போயிட்டு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிப்பான்னு சொன்ன மாதிரி போயிடுச்சு. நீங்கள் இருக்கிற நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சு இன்றைக்கு திருந்துங்க. கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். வாய்ப்பை நழுவ விடாது, வாய்ப்பை நழுவ விடாது. ஹல்லேலூயா. இந்த வாய் இனி குறை சொல்லாதுன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா மன்னிங்கப்பா. சிலரை பார்த்தா உடனே குறை சொல்றது வந்துடும், அது ஒத்த ஆவி.
எல்லார்டையும் போய் பேசிட்டு இருந்தா குறை சொல்ல மாட்டிய. ஆனா ஒரு சிலரை கிட்ட போனாலே கொஞ்ச நேரம் பேசுவதுக்குள்ள மாறி மாறி குறை பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த நபரை விட்டு விலகு. அவர் எவ்வளவு பெரிய விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரரா இருக்கட்டும், அந்த ஆளு கம்பெனி உங்களுக்கு சரி கிடையாது. குறை சொல்றது ஆரம்பிக்குது, உங்க வாழ்க்கை அது கட்டி போடுகிறது. இனி அது வேண்டாம், ஷோ பண்ணுங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே, நீங்க என்ன குறிச்சு எவ்வளவு பெரிய காரியம் வச்சிருக்கீங்க, ஆனா நானும் தேவையில்லாம குறை பேசி கொண்டிருக்கிறேன். என் குறைய பார்க்க போனா எத்தனை இருக்கு, என் கண்ணுல உத்தரம் இருக்கு, நான் அடுத்த ஆளு கண்ணில் உள்ள தூசியை போய் பார்த்துக்கிட்டே இருக்கு, அதை பெருசா பேசிக்கிட்டே இருக்கிறேன். உணர்ந்து சொல்லுங்க தேவ மக்களே, உணர்ந்து சொல்லுங்க. நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு உடைவு வரட்டும். இந்த கற்பாறை போல கடினப்பட்டது. ஏன்னா எல்லாத்துக்கும் நியாயம், நியாயம், நியாயம். என்ன நியாயம்? ஆண்டவர் ஓம் மேல நியாயத்தை பிடிச்சாருன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு பெரிய நியாயவாதியா? கிருபையினால் பிழைத்து கொண்டிருக்கிற நபர் நீ. அடுத்த ஆளுக்கு அந்த கிருபையை காட்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்து. வாய் திறந்தா தான் உள்ளத்திலே கிரியை உண்டாகும். இயேசுவே மன்னியும், இயேசுவே மன்னியும், மன்னியும் ஐயா. எவ்வளவு பரிதாபமான வாழ்க்கை செய்தவன், என்னை கொண்டு மேடையில் நிறுத்தினீங்களே. நான் அடுத்த ஆளுகளை அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் பலவீனர், எல்லாரிடத்திலும் குறைவுண்டு. தேவ பிள்ளையே குறை சொல்லாத. எதிரிகள் குறை சொல்றாங்க, நீயும் சேர்ந்து குறை சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ எதிரிகளோடு கைகோர்த்து நிற்கிறாயா? கர்த்தருடைய கிரியைக்கு நீ தடையா இருக்கிறாயா? புத்தியினமா செஞ்சிட்ட ஆண்டவரே, புத்தியினமா செஞ்சிட்ட ஆண்டவர். நான் பேசக்கூடாதத நான் பேசிட்டேன், நான் எல்லையை கடந்து விட்டேன், நான் கை வைக்க கூடாத இடத்துல கையை வச்சுட்டேன், வாய் வைக்க வேண்டாத இடத்துல வாயை வச்சு. மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய நீதி, என்னுடைய நியாயம் எல்லாத்தையும் நான் உங்க பாதத்துல வச்சிடுறேன். கர்த்தர் நிச்சய நீதி செய்வார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்க விட்டு கொடுத்தாலும் கர்த்தர் சில இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாரு, அது அவருடைய கிரியை. ஆனா நீங்க அதை கையில எடுக்காதீங்க, சிந்தனையிலே எடுக்காதீங்க, விட்டுருங்க. உங்க உள்ளம் கிறிஸ்துவின் தன்மையால் நிரம்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ரெண்டும் மாறி போகும் பொழுது பழையபடி விசுவாசம் முன்னிலை பெருகும். நீங்க நல்லா விசுவாசம் இருந்த ஆட்கள் தான். இது ரெண்டு நாள் தான் லீக் ஆகி போச்சு, லீக் ஆகி போச்சு. உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் எல்லாம் போயிருச்சு, ஒன்றும் நிற்க மாட்டேங்க, அபிஷேகம் நிற்க மாட்டேங்க. ஆனாலும் அந்த கிருபையின் தேவன், இந்த கிருபையின் தேவன் இன்றைக்கு உன்மேல் மறுபடியும் அளவு நூல் பிடிக்கிறார், உன்மேல் மறுபடியும் அளவு நூல் பிடிக்கிறார். குடும்பத்தை பற்றி பாரமா, தனி வாழ்க்கையை பற்றி பாரமா, வீட்டை குறித்து பாரமா, சபையை குறித்து பாரமா, நித்திய ஜீவனுக்கு அடுத்த வாழ்க்கையை குறித்த பாரமா? எதில் மங்கி இருக்கிறீர்கள், எதில் குறைபட்டு இருக்கிறீர்கள்? இன்று கர்த்தர் அதன் மேல் அளவு நூல் பிடிக்கிறார். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். சியோனே, எருசலேமே, உன்மேல் அளவு நூல் பிடிக்கப்படும், நீ மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவாய். ஆமென். பட்டணம் கட்டப்படும், ஆலயம் கட்டப்படும், மதில் கட்டப்படும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் தெய்வீகம் கட்டப்படும், உன் பாதுகாவல் கட்டப்படும். ஆமென். இனி நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, இனி அந்நிய பாஷை பேசி ஆவியானவருக்கு நல்ல இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. தமிழ்ல இவ்வளவு நேரம் பேசிட்டோம், இனி அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷைகள் பேசி ஆவியில், ஆமென், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் தரிசனங்களை தருவாராக, உன்னோடு திட்டமாய் பேசுவாராக, நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வாராக, அவர் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை திட்டவட்டமாக சொல்லுவாராக. ஆவலோடு, எதிர்பார்ப்போடு, ஆமென், அபிஷேகம் பெற்ற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல வாய் திறந்து, விடுதலையாக உள்ளத்தை திறந்து, ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை மட்டும் பேசுங்க.
உங்கள் இதயத்தின் காதுகளை கர்த்தருக்கு நேராய் திறந்து வையுங்கள். இதய கண்களை கர்த்தருக்கு நேராய் திறந்து வையுங்கள். உலபா கபா ரஷோலா ரியா துரா லபா கபா லபௌரியா உலபா லபா லபா கபா லபா ரபா லபா ஷோலா பா கபா லபௌதரா ஓ க்ளோரி 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 உலபா தோ லபு கபா லபா ரபௌதரா பா கபா லபா ஷோலா பௌரியா துரா பா லபு கபா லபா ஷோலா பௌரியா அந்தலா க்ளோரி 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 லிமா ரிஷு உலி கபா ரிபு உலா துரா லிபா லிபி கபுன மௌதரா சந்துரா துரா பா லிபி கபா ரபௌதரா பா ஷோலா பௌரியா அந்தலா க்ளோரி 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 வல்லமை 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 தேவ கிரியை எஸ் 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 எல்லா கட்டுகள் உடைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் தடைகளை தகர்க்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் வாசல்களை திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் வி ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம் நீங்க சொன்ன வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறோம் நீங்க செய்ய போற கிரியைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஓ ஜீசஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வல்லவர் 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 மகத்துவமானவர் மகிமையானவர் எனக்குள் பெரிய காரியங்களை செய்கிறவர் எனக்குள் இருக்கிற கட்டுகளை உடைக்கிறவர் எனக்குள் இருக்கிற கற்பாறைகளை உடைத்து தள்ளுகிறவர் ஓ பிரைஸ் தி லார்ட் புதிதாய் கட்டுகிறவர் புதிதாய் கட்டுகிறவர் உலப கபல வலவு கபல வடவு கபல வஷமல வலு வி கபல வரு பல வரவு கபல வச்சிரவ விரி 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 வி கபல உதுர வஷல வதுர யாதுர கல பௌர யாதல ரபோஷல பௌதரியா ஹalleluya ஹalleluya பிசாசின் தந்திரங்கள் உடைந்து ஓடட்டும் ஆமென் பிசாசு அடிக்கடி கொண்டு போகிற பொல்லாத சிந்தனைகள் உடைந்து ஓடட்டும் உலப கலப கபல வரி அளவு கபர பல வஷல பௌர யாதவ கபௌர யாதல ஆமென் மாம்ச சிந்தை மரணம் அந்த மாம்ச சிந்தை இயேசுவின் நாமத்தினால் ஒளிந்து போகட்டும் ஆவியின் சிந்தையால் நிரப்புங்க ஆவியின் சிந்தையால் நிரப்புங்க ஓ பைபிள் படிக்கும் பொழுது அந்த வசனத்தை புசித்து அந்த வசனத்தினால் உண்டான விசுவாசத்தினால் பிழைக்க ஒவ்வொருவரை பலப்படுத்தும் ஒவ்வொருவரை பலப்படுத்தும் உலக செய்தி மனுஷனுடைய செய்தி ஓ கண்ட கதைகள் இவைகள் எங்களுடைய விசுவாசத்தை தகர்த்து விட்டது இன்றைக்கு இயேசுவின் வார்த்தை ஓ வல்லமையான விசுவாசத்தை தேவ மக்களுக்குள் எழுப்பட்டும் கட்டி எழுப்பப்படட்டும் பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டும் glory 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 hallelujah 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 en vaalvai katti elupa porukkai stotram pa en kudumbatha katti elupa porukkai stotram pa nalla sollunga stotram sollunga appa oh thank you en veettai katti elupa porukkai stotram stotram en tholil thurai velai sthalathai katti elupa porukkai stotram ஸ்தோத்திரம் 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 எங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாகிய உம்முடைய சபையை உம்முடைய ஊழியத்தை கட்டி எழுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 எங்களுக்காக பரம எருசலேமை தீவிரமாய் கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சீக்கிரமாய் பணி முடித்து எங்களை அழைக்கும்படி வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 glory 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 hallelujah 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 ungal dukkam sandoshamai maaru ungal kavalaigal kannir ellam maraindu vido ungal dukkam sandoshamai maaru ungal kavalaigal kannir ellam maraindu vido கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே கைவிட மாட்டா இயேசு கைவிட மாட்டா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பாடும் பொழுது உள்ளங்கள் பிரகாசிக்கட்டும் ஜீசஸ் ஓ
ரமாதா ரிபஷாதனா ஓ ரிகபரா திலசலதா புலபரா திலகலா ரிகாஷதா லமோ ரியா லமோ கமா ஓ க்ளோரி. பல வருடங்களான கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரம், உனக்கு விரோதமான ஆயுதங்கள் முறிக்கப்படுகிற நேரம், எல்லா செய்வினைகள் எல்லா பிசாசின் தந்திர வல்லமைகள் தந்திரவாத வில்லி சுனிய கட்டுகள் எல்லாம் உடைந்தோடுகிற நேரம், உனக்கு விரோதமாய் உன் வாழ்க்கையை அழிப்பதற்காய் தலைமுறையை நாசம் பண்ணுவதற்காய் சந்ததிக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பொல்லாத கிரியைகள் இயேசு உடைக்கிறார், இயேசு உடைக்கிறார். Thank you, thank you Lord, thank you Jesus. சிலுவையில் வெற்றி சிறந்தவர் அந்த வெற்றியை உண்மையில் கொண்டு வருகிறார், உண்மையில் கொண்டு வருகிறார். அளவு நூல் பிடிக்கப்பட்டு விட்டது, உன் கட்டுமான பணி தொடங்கிவிட்டது. இனி ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. எவனும் சதி பண்ணினால் நிற்காது, எவன் மந்திரவாதம் பண்ணாலும் நிற்காது, அவன் அழிந்து போவான். நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். எரிச்சல்கள் பொறாமைகள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகிறது. அதெல்லாம் பற்றி நீ நினைக்காத, உன்மேல் மனதுருகுகிற கர்த்து, உன்மேல் நோக்கமாய் இருக்கிற கர்த்து, உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புகிற கர்த்து, அவர் மேல் நோக்கமாயிரு. Glory to God, glory to God, glory to God. என்னை நினைத்தவரே, என் மேல் அன்பு வைத்தவரே, என்னை தேடி வந்தவரே, 70 வருடங்கள் ஆனாலும் மறுபடியும் தேடி வந்தீரே, உமது ஜனங்களை எங்களையும் தேடி வந்தீரே. Hallelujah. Glory, glory, glory. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord, thank you, Lord. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள்.